வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் சென்னையில் மழையை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சண்முகப்பிரியன். சண்முகப்பிரியன், தற்போது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? வரக்கூடிய நாட்கள்ல சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதையொட்டியே குடியிருப்பு பகுதிகளிலையும் பிரதான சாலைகளிலையும் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் பாதிப்படுவதை தவிர்க்க பல்வேறு நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக பல பகுதிகளில் மழைநீர் வடிகால் கட்டமைப்பு பணிகள் என்பது ஏற்கனவே நிறைவடைந்திருக்கும் சூழல்ல, ஏற்கனவே தண்ணீர் தேங்கிய பல பகுதிகளில் இந்த கடந்த மழையின் போது தண்ணீர் தேங்காத ஒரு நிலை என்பது சென்னை இருந்தது. ஆனாலும் ஒரு சில இடங்கள், இந்த வடிகால் பணிகள் நிறைவு பெறாத ஒரு சில இடங்களும், அதே போன்று கால்வாய் தூர்வாரும் பணிகள் நிறைவடையாத ஒரு சில இடங்கள்லையும் இந்த மழைநீர் தேங்கக்கூடிய சூழல் என்பது இருந்திருந்தது. அதன் காரணமாக புளியந்தோப்பு, பட்டாளம், அதே போன்று புதுப்பேட்டை ஆகிய பகுதிகளில் மழை தண்ணீர் தேங்கி பாதிப்பு ஏற்பட்டு இருந்தது. இந்த சூழல்ல தான் இந்த மழை நின்று மீண்டும் இந்த மழை தொடங்குவதற்கு இடைப்பட்ட இந்த ஒரு வார காலத்துல துரிதமாக பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே இந்த கடந்த வார பெய்த மழையின் போது மழை தண்ணீர் தேங்கிய பகுதிகளில் புதிதாக மழைநீர் வடிகால் கட்டமைப்புகள் அமைக்கக்கூடிய பணிகள் என்பது போர்க்கால அடிப்படையில முடிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் எழும்பூர் தமிழ் சாலையில மழை தண்ணீர் தேங்கிய அந்த இடங்கள்ல ப்ரீகாஸ்ட், அதாவது இந்த ரெடிமேட் குழாய்கள் கொண்டு ஒரே இரவில் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது நிறைவு பெற்றிருந்தது. மீண்டும் நேற்றைய தினம் மற்றும் அதற்கு முந்தைய தினம் ஆகிய இந்த இரண்டு தினங்கள்ல இந்த புதுப்பேட்டை வேளாண் தெரு, கன்னிமரா மார்க்கெட் ஆகிய பகுதிகளிலையும் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது போர்க்கால அடிப்படையில முடிக்கப்பட்டிருக்கிறது. இரவு பகலாக இந்த பணிகள் என்பது நடைபெற்றதாக மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த இடத்துலையும் இந்த மழை தண்ணீர் தேங்கக்கூடிய மழை தண்ணீரை அருகில் இருக்கக்கூடிய கால்வாய்க்கு கொண்டு சேர்க்கும் வகையில அந்த ரெடிமேட் குழாய்கள் கொண்டு பூமிக்கடையில் புதைக்கப்பட்டு அவ்வாறாக அந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது முடிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் சென்னைக்குட்பட்ட பல பகுதிகளில் மழை தண்ணீரை வெளியேற்றுவதற்கு தயாராக இருக்கும் பட்சத்துல 869 மோட்டார்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே கடந்த வாரத்தில் 700 மோட்டார்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில சுமார் 180 மோட்டார்கள் கூடுதலாக தற்போது களம் இருக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் மழை தண்ணீர் அதிக தேங்கிய பகுதிகளாக பார்க்கக்கூடிய இந்த திருவிக்காநகர் மண்டலம், அதாவது பட்டாளம், புளியந்தோப்பு ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டும் சுமார் 150 மோட்டார் பம்புகள் தயார் நிலையில வைக்கப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க கால்வாய்கள் தூர்வாரக்கூடிய பணிகள் என்பதும் ஒரு புறம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. அதே மழைநீர் வடிகால் அருகே இந்த வண்டல் மண் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளை அந்த கேப்ஸ்பீட்ல இருந்து அகற்றக்கூடிய பணிகளும் மாநகராட்சி பணியாளர்களால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவ்வாறாக இந்த முன்னெச்சரிக்கை பணிகள் என்பது இடைப்பட்ட ஒரு வார காலத்துல துரிதமாக நடைபெற்று தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இன்றைய தினம் தொடங்கி அடுத்த 4 நாட்கள் வரை இந்த மிதமான மழை முதல் கனமழை வரை சென்னையில பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த இடங்கள்ல மழை தண்ணீர் தேங்காமல் தவிர்ப்பதற்காகவும், அதே நேரத்தில் பொதுமக்கள் பாதிப்பு அடையாமல் இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துவதற்காகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.